நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலையில ஆண்டவர் தகப்பனே, இந்த வேலையில நம் கூடியமை ஆராதிக்க வேண்டியதாக ஸ்தோத்திரம். நந்தி ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே மிக அனைவரையும் செயல்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே. இன்னும் மாயப்பா தகப்பனே, உங்க வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளாம அப்பா உங்களை கிட்ட சிற உங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே பேசுகிற மகனோடு நீருங்களோடு எங்களுக்கு இடப்படி பிடிக்காம கொண்டாடுகிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியுமாக்கியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறாரே. ஸ்கூல்களிலே வேதத்திலே வித்தியாசமான கருத்துகள் இருக்கிறது போல காண்கிற வசனங்களை So last week we meditated about the things that's been considered to be a contradiction. We have understood this very well. அலை நான்கு காரியங்களை சொல்லியிருந்தார். So we meditated about four things. இந்த நாளிலே நாங்கள் அதை மீண்டுமாக தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு போக போகிறோம். So today again we are going to continue on the same topic. இது ஒரு வேத பாடம். So this is a Bible study. வேத பாடத்திலே சிலது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா இருக்கலாம். வளர்ந்தவர்களுக்கு இலப்புவாக இருக்கும், புதிதாக வந்தவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். So for who are mature in Christ they might find it easier, but for those who are new in Christ they might find it quite difficult to understand. இதனாலே இயேசு சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். So I'm going to show you the word that Jesus once spoke. அங்கே மத்தேயும் சுவிசேஷத்திலே 18 அதிகாரம் மத்தேயு சாப்டர் 18 ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை பாருங்க. சோ வெர்ஸ் 20 மத்தேயு 18:2-3. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல மத்திய 18:2 இயேசு பிள்ளை தமிழர்கள் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நான் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மத்திய 19:14 சொல்கிறது, Jesus said, let the children come to me and do not forbid them, for such is the kingdom of heaven. பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டது என்று சொல்லி அதை சொல்கிறதை கண்டுகொள்ள முடியும். So we see this in 19:14, let the little children come to me and do not forbid them, for such. இது இயேசு சொன்ன வார்த்தை. இது இயேசு சொன்ன வார்த்தை. So this is a word spoken by Jesus Christ. இதே வழியில் 1 கொரிந்தியர் 13:11 எடுத்து வாசித்து பார்த்தா. So turn to 1 Corinthians chapter 13 verse 11. நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவில்லை, ஒழித்து விட்டேன். When I was a child, I spoke as a child, I understood as a child, I thought as a child, but when I became a man, I put away the childish things. So Jesus says that we have to be like a child. But if you look at what Paul is saying, that we should not be like a child. So we might ask a question, which one is correct? So if you take a child for an understanding, then how is the child like? ஒரு தாய் தப்பனை சார்ந்த வாழ்க்கை வாழும். அதுக்கு பசித்தால் அது தாய் தப்பன் தருவார் என்ற நம்பிக்கை உண்டு. So if it is hungry, it depends on the parents that they will feed me. அது தாய் தப்பனை நம்பியிருக்க காரணம் அதுக்கு தெரியும், என்ன கேட்டாலும் எங்க அப்பா அம்மா தருவார் என்ற ஒரு நம்பிக்கை. Because they depend on their parents, because whatever they ask the parents will give me. அது மட்டும் இல்லாம அது complete trust, அதாவது முழு நம்பிக்கையும் அந்த தாய் தப்பன் மேல வைக்கிறது. So the child has got a full trust upon his parents.
அந்த பிள்ளை எதிர்பார்க்கிறது முழு பராமரிப்பும் இந்த தாயப்பன் செய்வார்கள். And child expects that the entire care will be taken care by them. அந்த பிள்ளை எதிர்பார்க்கிறது ஃபியூச்சரை பற்றி அது பயமே இல்லை கடைசி. So for the child there is no afraid about the future. அதுக்கு என்ன நிலையில் இருந்தாலும் அதை குறித்து கண்ணீர் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தெரியும் நான் என்ன செய்தாலும் அதுக்குரிய பலாபலனை எனக்கு உடனடியாக கிடைக்கும். So no matter what, how bad the circumstances, but whatever they will do it for me. அது ஒரு நாள் கூட vulnerable state, அதாவது பரிதாபத்துக்குரிய நிலையிலே அது நினைத்துக் கொள்ளாது. So the child will never consider itself to be in a pitiable position. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்க வழியில் அது அந்த நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா அது ஒரு டோட்டல் இன்னசென்ஸ், அதாவது முழுவிதமான இன்னசென்ஸ் தான் அப்பாவித்தன்மை. So the child is totally innocent and he doesn't know anything about it. நீங்கள் சிறு பிள்ளையா இருக்கிற உங்க பிள்ளையிலே குழந்தை பிள்ளையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா இங்க சின்ன குழந்தை வச்சிருக்காங்க மேனசத்து மேனாட பிள்ளை எடுத்தீங்கன்னா சின்ன குழந்தை அந்த குழந்தையை குளிப்பாட்ட பொழுது அது வெக்கப்படாது. So if you take the young children for example, it doesn't get ashamed about taking bath. அது தகப்பனுக்கு முன்னுக்கு நிற்கும் பொழுது வெக்கப்படாது. So when it stands in front of the parents, its father, it doesn't get embarrassed. But as a grown-up child, it doesn't stand like that. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆதாமே யோவானை படைத்தவளே அந்த ஆதியாகமத்திலே இரண்டாவது அதிகாரம் 25லே அவர்கள் நிர்வாணியாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கூச்சம் இருக்கவில்லை. So if you look at in Genesis chapter 2 verse 25 they were naked but they were not been ashamed about it. அவர்களின் நிலைமை அந்த இடத்துல அவர்கள் ஒரு சிறு குழந்தையைப் போல நின்ற நிலைமை. Because they were like a child in that time. ஆனால் மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவர்கள் அந்த பாவத்துக்குள்ளே விழுந்தார்களோ அந்த உடலில் தாங்கள் ஒரு அடல்ட்டாக அல்ல வயது வந்தவர்களின் நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். So if you look at Genesis chapter 3 they consider themselves as grown up adult in that place. அப்பொழுது அவர்களுக்கு வெட்கமும் கூச்சமும் வரத் தொடங்கியது. And at that time they have all the shame in them. அப்ப ஒரு பிள்ளையின நிலைமை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அங்கே பெற்றோருக்கு கீழ்படிந்து பெற்றோருடைய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பிள்ளை தனம் தான் கத்தரையை பார்க்கிறார். So if you look at the how the child is that they expect the God expects the child to be dependent on the parents of the land. அதுல இந்த பிள்ளையில நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் போய் அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியான ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக போன இடத்திலே சொல்லப்படுகிற வசனம் அடிக்கடி வசனங்கள் சொல்லுகிற ஒரு வசனம் ஒன்று சொல்லி கர்த்தர் வந்து எங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருகிறேன் சொல்லி அங்கே எரேமியா எசேக்கியேல் புத்தகத்தில் வாசித்தே கண்டுகொள்ள முடியும். So therefore we can read this in Ezekiel that we've been asked to take away the stonish heart and have a heart of flesh. எசேக்கியேல் 36:26 ஆண்டவரே பணி வையுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு வசனம். So this is in Ezekiel chapter 36 verse 26. அந்த வசனத்தை வாசியுங்கள் உங்களுக்கு நம்மான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான கட்டிலிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த இடத்துல. ஆமே எடுத்துட்டீங்களா எல்லாரும் தேர்ட்டிங்க ஓகே and somebody sit with that family please. I will give you a new heart and put a new spirit within you. I will take the heart of the stone out of your flesh and give you a heart of flesh. இதே ஆண்டவர் சொல்லுகிறேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு புதிய இருதயம் வரும். அந்த புதிய இருதயம் எப்படி இருக்கும்னா பிறந்த குழந்தையின் இருதயத்தை போல இருக்க நம்பிக்கை எல்லாம் அவர் மேல் இருக்க வேண்டும்.
என் கவலை ஒன்றும் நான் இந்த உலகிலே காட்டக்கூடாது. So I should not show any of my worry to this world. என்ன ஆண்டவர் சொல்ல இயேசு சொல்றார் நாளை குறித்து குறித்து நீங்க கவலைப்படாதீர்கள். So that Jesus is saying that do not worry about tomorrow. நான் பரிதாபத்துக்குரிய நிலையிலே இல்லை என்னோடு இருக்கிற இம்மானுவேல் எனக்கு உண்டு. So because we have a God who is with us. நான் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து ஒரு தேவன் உண்டு. I don't have to cry because there is a God who is able to fulfill all my needs. நான் இதை குறித்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் வெட்கத்து பதிலாக எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். So I don't have to be ashamed about anything because God has already completed everything for me. எல்லா வெட்கத்து பதிலாக எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் என் முகத்தை வந்து பிரகாசிக்க பண்ணுகிறார். Because God is a God who is able to shine my face. அப்ப இந்த குழந்தை தரத்தை தான் என்னுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And this is the child's behavior that God is expecting. அப்ப இயேசு சொன்னது சரி. So therefore what Jesus said is அதாவது நானும் நீங்களும் குழந்தையை போல மாற வேண்டும். So therefore you and I have to become like Christ. அப்ப இயேசு சொன்னார் பவுல் அப்போஸ்தலன் சொன்ன காரியம் படியா. So you consider this to be correct then is Paul incorrect then. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது 1 குழந்தையை 13 பைனோங்கு 1 குழந்தையை 13 11 1 குழந்தையின் சாப்டர் 13 வெர்ஸ் 11 அது வாசிக்கிற அப்படியா இருக்கிறது. குழந்தையா இருந்த போது வாசிங்க குழந்தையா இருந்த போது எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா. குழந்தையா இருந்த போது குழந்தை போல போயிச்சேன் குழந்தை போல சிரிச்சு குழந்தை போல யோசித்து நான் புருஷனான போது குழந்தை கேட்டுகளே குளித்து விட்டேன். இதுல பாருங்க இதுல இந்த வசத்தை ஒவ்வொன்றோட வாசி பார்க்கும் பொழுது நான் குழந்தையா இருந்தது போல குழந்தை இருந்த போது குழந்தையை போல பேசினேன். நாங்க இந்த கதைச்சு கொண்டிருக்கும் போது சின்ன பிள்ளை வந்து குறுக்க குறுக்க கதைக்கு. So if the
while we are speaking that that small child will come and make an argument in between. நாம் ஏதோ ஒரு டாபிக்ல கலச்சோம்னா புள்ள வந்து வேற டாபிக்ல கலச்சுவாங்க. So when we all speak about something the child will come and speak in a different topic. பெரிய அப்படிங்க இடையில குறுக்க குறுக்க கலச்சா என்ன வித்தியாசம் என்ன நடக்காது? So as a என்ன பிரச்சனை? Something wrong with him. So as an adult if the something is same with done it's something wrong with us. அப்ப the action change. So குழந்தை இங்கிலீஷில் வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் அதுவாடி அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தா நான் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது குழந்தை வந்து எப்படி செய்யும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க சகோதரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீர்கள் துர்க்குணத்திலே குழந்தையாயும் புத்தியிலே தேர்ந்தவராய் understanding to be mature as an adult na padikkala mattum illa engale avikuriya valachiya avanga veda vaasipla veda arivillana therina vanai maaravendum not just in our studies that we also have to have an understanding about the word of god that we have to be mature adhu or maturity varavendum so we need to have maturity in understanding the word of god na rendu varshathukku mudhalum ore maari than veda arindirundhen ippozhudhu na adhe maari than arindirundhuchuna naan valaravilla so if our understanding is same here the 2 years before and now then we haven't really grown as a mature the veda vachanathile aagiyum aagiyumile and the puthiyile naan valaravendum so our understanding the word of god has to grow yesuna and arukku dhaan enakku kathirkuriya payathai kondu varum because our understanding is going to bring the fear of the lord beginning of the wisdom is the fear of the lord adhu endra kathire payapadugale ஞானத்தின் ஆரம்பம் அப்படி ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தின் ஆரம்பம் இருந்தால் கத்தருக்கு பயப்படுதல் வந்துடும் so when we have this understanding of the word of god we will eventually have the fear of god இந்த கத்தரு இந்த வசனத்தில வளர 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 அதுல நான் புத்தியில தேறினவனா வரும்பொழுது நான் கத்தருக்கு பயப்படுற பயத்திலே வளர்ந்து கொண்டு வருவேன் the more we become mature in the word of god then we will have the fear of god with us இந்த புத்தியில நான் தேறவன் என்கிறதுதான் இந்த So this is what Paul is desiring in this place what we are here. ஏன் புத்தியில வளர வேண்டும்? Why should we really go in the world? கொலோசியர் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். It turns to Colossians chapter 2 verse 3. Yeah. Chapter 2 verse 8. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய ஞானத்தை உலகப்படி வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல அப்படின்னு சொன்னால் இந்த நீங்கள் இந்த காரியம் இந்த தந்திரங்கள்
மனுஷனுடைய உலக வழிபாடுகளிலிருந்து நான் தப்பப்படும் சொன்னால் இந்த கர்த்தருடைய ஞானத்திலே நான் வளர வேண்டும். So if we have to be away from this deception of this world or the tradition of the world, we have to have the understanding of the word of God. அப்ப இதற்காக தான் பவுல் அப்போஸ்தலர் சொன்னாங்க, இந்த குழந்தைகளை கூட இராமல் நீங்கள் புருஷராய் மாறுவீர்கள் என்று சொல்வதை கண்டுகொள்ள முடியும். And for this reason Paul emphasizes that we need to become a mature Christian. இயேசு சொல்றார் நீ குழந்தைகளை கூட மாறுங்கள். So Jesus Christ emphasizes that we should become like Christ. பவுல் அப்போஸ்தலர் சொல்றார் நீங்கள் புருஷர்களை கூட மாறுங்கள். So Paul is emphasizing that we have to become another. So there are two different contexts behind it. இதுல இரண்டு மாறுபட்ட பின்னணி இருக்கதை கண்டுகொள்ள முடியும். அப்ப நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் யாரும் இந்த கேள்வியை கேட்டா நீங்க பதில் சொல்லணும். அது இன்னத்துக்கு சொல்லப்பட்டது சொன்னால் என்னுடைய நிலைமையில நான் சிறு குழந்தை கூட நான் மாற வேண்டும், என்னுடைய பழக்க வழக்கங்களே மாற வேண்டும், என்னுடைய கத்தரோடு இருக்க உறவுகளை நான் தொழிலை கூட மாற வேண்டும். Been pressing about this that you need to make it clear that we have to be matured as a Christian is what we have to make it clear. அதனால தான் இயேசு சொல்றார் மத்தேயு 10:16 லே, ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலே அவரை சுட்டி காட்டுவதை கண்டுகொள்ள முடியும். தன்னுடைய சீடர்கள் சொல்லி காட்டுவதை கண்டுகொள்ள முடியும். So if you look at Matthew 10:16 that we have to be wise like a serpent. Therefore be shrewd as snakes and as innocent as doves. வரக்கூடாது. அன்பையும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தக்கவும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களையும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். I desire therefore that the men pray everywhere, lifting up holy hands without wrath and doubting. That's 1 Timothy chapter 2 verse 8. இதெல்லாம் பாத்தீங்கன்னா
இயேசு சொல்றார் கதவை பூட்டி ஜெபம் பண்ணும்படியாக. So Jesus emphasizes that we have to close the doors and pray. ஆனா பவுலோபஸ்ன் சொல்றார் நீ எங்கேண்டாலும் ஜெபம் பண்ண வேண்டும், கையளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். So but Paul is saying that no matter where you are that you have to lift up your hands and pray. அப்ப ரெண்டும் ஒரு வித்தியாசமான வார்த்தையா கூட இருக்குது. So it appears to be a contradiction between each other. நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே அங்கே ஜனங்கள் ஜெபித்ததை வழிபடையான ஜெபத்தை நீங்க பார்க்க முடியும். So in many instances that you can see in the Bible that the people are praying openly. சங்கீதம் 142 2லே பார்ப்பீங்களானால் So if you turn to Psalms 142 verse 2 என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெழுப்பு அங்கிப்பெரியாகவும் இருக்கக்கடவும். So it says that this is the offering up of evening prayers which was a custom among Israelites. அங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்த ஒரு வழிபாடு எப்படின்னு சொன்னால் மாலையிலே அங்கே விண்ணப்பம் செய்வது அவர்களுக்கு ஒரு அல்லது பிரேசிங் ஒரு வர்ஷிப் செய்வது அவர்களுடைய வழக்கமான ஒரு வழிபாடு. So according to the Jewish custom that they pray in the evening or they praise they can make the worship in the evening during the evening. அதனால சொல்றது கையெடுப்பு அங்கு பலியாக இருக்கும்னு சொல்லி. So this is what we see in 142 verse 2. That's evening prayers. So those are the evening prayers that we see. அப்ப அவர்கள் எல்லாரும் கூடி இந்த evening prayers எடுப்பார்கள். So they gather together and pray this as a evening prayer. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா So 2 Kings chapter 20 verse 1. அங்க அதுல பார்த்தீங்கன்னா எசேக்கியா அங்க ஏசாயா வந்து சொன்ன தீர்க்கசனத்தை குறித்து கவலைப்பட்டு தேவனிடம் ஜெபிக்கிறதை கண்டுகொள்ள முடியும். So we see that Hezekiah prayed unto the Lord the trouble in his heart. ஏசாயா வந்து சொல்றார் நீ இந்த நாளிலே நீ மரிக்க போறன்னு சொல்றதை கண்டு எசேக்கியா ராஜாவுக்கு சொல்றார். So Isaiah came to the king Hezekiah and said that you're going to die. நீ சீக்கிரத்தை காரியம் முடித்து காரியங்களை கவனிக்கும்படியாக சொல்லிட்டு போகிறார். He says that set your house in order and that's what he's telling to the king. மன்னிங்கள அவர் போகவில்லைங்கிறதுல நிக்கிறார். So he's still there in the place Isaiah. அந்த நேரத்துல எசேக்கியா ஒரு ஜெபம் எடுக்கிறார். And at this point of time Hezekiah prayed to the Lord. எப்படி ஜெபிக்கிறான்னு சொன்னா look at the prayer. Verse 1 says Asim அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் குலைக்க மாட்டீர், மறுத்தி போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். இங்க ஒரு அழுகும் பொழுது அவன் தனி அழுகலைன்னு சொல்லி எப்படி பார்க்க முடியும்? அடுத்த வசனத்தில் சொல்றது அங்க ஏசாயா அந்த பாதி உத்தத்துக்கு போகும் முன்பாகவே கர்த்தர் அவனோடு பேசினான். So we see that even before the Hezekiah crossed the half of the court that the Lord spoke to him. அப்ப பாருங்க அவன் ஜெபித்தது தனியான ஜெபம் அல்ல, இன்னொரு மனுஷருக்கு முன்பாக தான் ஜெபிக்கிறான். So the prayer by the king Hezekiah is not alone, he prayed it with another person in his midst. தானியேல் புத்தகத்திலே 6 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்தை வாசித்து பார்த்தான். So if you turn to Daniel chapter 6 verse 10 and 11 அவன் பல தடவைகள் ஜெபிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். So we can see that he prays many times all the day. ஒரு நாளிலேயே பல தடவை ஜெபிக்கிறதை கண்டுபிடிக்க முடியும். For a day he prays many times. அங்கே 10 வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள் தானியோல வென்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்சீர் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை இந்த தேவன் முன்பாக முழங்கால் பணியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பாருங்க இந்த இடத்துல ஜெபம் செய்கிறதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். So in verse 11 we see that the people are looking at Daniel praying. அந்த காலங்களில் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே மட்டும்தான் அங்கே கொள்ளுகை செய்வார்கள். ஜீசஸ் லேண்ட் இன் ஜெருசலேம் த பீப்பிள் வர் ப்ரேயிங். அப்ப இந்த திங்கிங்கை அவருடைய அந்த நிலைமையை மாற்றத்துக்கு
உங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமிலிருந்து தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுவதை நம்பு, நீங்கள் இந்த மலைகளிலும் எருசலேமும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பாருங்க, இயேசு அவருக்கு தெரியும் இவர்கள் செய்கிறது பிழை. அதாவது ஒரு இடத்துல தான் ஜெபிக்கிறார்கள், ஒரு அந்த ஆலயத்தில் மட்டும்தான் ஜெபிக்கிறார்கள், வேறு இடத்துல ஜெபிக்கவில்லை. ஆனால் சொல்லுகிறார், எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வரும். So here Jesus wants to take away the belief that only in Jerusalem they have to pray, that there will be a time that you will worship everywhere. அப்ப இயேசு இப்படி சொல்லுகிறார், அந்தரங்கத்திலேயும் ஜெபிக்கணும் சொல்றார். ஏன் சொல்றாருன்னு பார்க்க வேண்டும். So we see that Jesus is telling that you will worship everywhere and also telling that we need to pray in secret place. அப்ப அதுக்கு முதலாக இப்பொழுது நாங்கள் எப்படி ஜெபிக்கிறோம்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் அவர்களிடத்தில் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்றதை கண்டுகொள்ள முடியும். So we see that if you look at how we are praying, that Paul is telling that that you are the temple of Christ. ரெண்டு கொரிந்தியர் 6 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் ஜீவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த ஜீவனுடைய தேவனுடைய ஆலயத்திலே யார் இருக்கிறார் சொன்னால், பரிசுத்தாவியானவர். அப்ப நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேனோ அந்த வழியிலே என்னுடைய பரிசுத்தாவியானவருக்குள்ளே வந்து விட்டார். So the moment we accepted Christ, the Holy Spirit is within us. அவர் எனக்குள்ளே இருந்து நான் ஜெபிக்கிறதுக்கு என்னை தூண்டி கொண்டிருக்கிறார். So he is living within us and he is making us to pray. அவர் சொல்ற காரியம் என்ன, போகிற இடத்தில் தான் நான் ஜெபிக்கிறதே, என் ஆலயம் நான் தான். Because I am the temple. சொன்னது போல எங்கும் தொழுது கொள்ளும் இப்பொழுது வந்திருக்கிறது. So exactly like Jesus told that Samaritan woman that we have been now living in a time that we will be praying wherever we go. அப்ப என்ன ரீசனுக்காக இயேசு சொல்றார், நான் அந்தரங்கம் மூடி விட்டு நான் ஜெபிக்க வேண்டும். So for what reason Jesus is telling that we have to pray in secret? நான் என்ன நோக்கத்துக்கு ஜெபிக்கிறேன் என்பதை காட்டும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். So Jesus is telling that for what purpose that we are praying is what that we need to look at. என்னுடைய ஜெபத்தின் நோக்கம் எல்லாம் என்னை சித்தப்படுத்துறதுக்காக ஜெபமா இருக்குமானால் அந்த ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பான ஜெபமா இருக்கிறது. So if I pray, if I am making a prayer to publicize myself, that is a prayer that the Lord hates. நான் கையை உயர்த்தினால் இந்த இடத்திலே பரலோகம் வரும் என்று மற்றது காண்பிக்கிறதுக்காக ஜெபிக்கிறது சொன்னால், அந்த காரியத்தை செய்யக்கூடாது பரிசீலனை காண்பிக்கும்படியாகத்தான் இந்த காரியம் சொல்லப்பட்டதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். So by lifting my hands and praying that the heaven will come down, so that this is something which is incorrect way of belief or the way of praying. This is what Jesus wants to correct. என்ன சொன்னாரு, அந்த மத்தேயு 6 சொன்ன வசனமானது அந்த வசனத்தை கீழே வாசித்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பொக்கிஷம் வந்து இருக்கிறது அப்பொழுது அங்குதான் உங்களுடைய இருதயம் இருக்கும் சொல்றதை இயேசு சொல்லுகிறதை கண்டுகொள்ள முடியும். So if you further read in Matthew chapter 6 that you will see that wherever there is a treasure, where there will be a heart is what we see. என்ன சொல்லுங்க, பரிசேயர் வந்து அந்த treasure-ஐ பார்த்து பொக்கிஷத்தை தேடுற மனுஷனா இருந்தாங்க. So because these Pharisees are people who are looking for treasures. அவருடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பெருமையை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். One of the treasures is that they want to show themselves as a prideful person. தன்னுடைய உயர்வை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். So they want to show how high they are. அவருடைய உயர்விலே ஒரு பெருமையிலே ஒன்று, தாங்கள் எவ்வளவு நீண்ட நேரம் ஜெபிக்கிறேன்றது அவருடைய உயர்வை காண்பிக்கிறதா இருந்தது. So one of the pride they have is that how long they pray is what they want to showcase. அதனால தான் இந்த ரெண்டு பேருடைய ஜெபத்திலே பாத்தீங்கன்னா, நீண்ட நேரம் ஜெபித்தால் ஆலயத்துக்கும் பாக்கறேன். So we can see that the person prayed in the very for a very long time. அங்கே பரிசேயன் வாயக்காரன் போய் முன்னுக்கு நின்று எப்படி ஜெபித்தாரோ, ஒருவர் நீண்ட நேரம்
மற்றவனை குறை சொல்லி ஜெபிச்சு கொண்டதை கண்டுகொள்ளும்படி மாயக்காரனோ நான் பாவி என்று சொல்லியிருக்காங்க மார்பிலை தட்டி ஜெபிக்கிறதை கண்டுகொள்ள முடியும். We see that the Pharisee prayed long time and accusing the other person, whereas the other person was accepting or confessing his sin and praying to the Lord. அப்ப அதுல இருந்து பார்க்க முடியும் என்ன சொன்னா அவருடைய இருதயத்தில் என்ன இருந்ததுன்னு சொன்னா தான் எப்படி ஜெபிக்கிறன்ற ஒரு பெருமை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக தான் முயற்சித்தார்கள். Because within his heart he wants to show himself as a prayerful person to others. அதனால தான் இயேசு சொன்னார் நீ அங்கரங்கத்தில் ஜெபிக்கிறதே உனக்கு நல்லது என்று சொன்னார். இதா உன்னை பார்க்கிறார். So because that is why Jesus said that you have to pray in secret because the Lord is looking at your heart. இப்பொழுது நானே ஆலயமாய் இருக்கிறதுனாலே நான் எங்கும் போய் ஜெபிக்க முடியும். ஆனால் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் இந்த ஜெபத்தின் நோக்கங்கள் எல்லாவற்றையும் கண்டுகொண்டிருக்கிறார். So because now Jesus we are the temple of the God, so therefore we have the praise that we make, the Lord is looking at us. என்னுடைய ஜெபம் வந்து உலகத்துக்கு ஏற்ற பெருமைக்காக அல்லாமல் உலகத்துக்கு ஏற்ற மற்றவர்களுடைய சொல்லுகிற கைதட்டுதலுக்காக நான் என்னுடைய ஜெபம் இருக்கக்கூடாது. So our prayer should not be something that others should be appreciating about our prayer. இவ்வளவு 10 நிமிஷம் ஜெபித்தார், அழகாக ஜெபித்தார், வேத வசனத்தை வச்சு ஜெபித்தார், இந்த பெருமை நான் பெற்றுக்கொள்ள கூடாது. So I should not receive the honor that I prayed with the word of God because I prayed for a very long time. அதுக்காக தான் இயேசுவின் கரிதே சொன்னார் அதை நான் நீங்கள் செய்ய கூடாது. So for us to be corrected of such kind of prayers, Jesus emphasized this. ஆனால் இப்பொழுது நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக போகிற இடமெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வெட்கம் இல்லாமல் ஜெபிக்க ஒரு நிலைமையில நான் இருக்க வேண்டும். But today we are in a position that we have to lift up our hands and pray into the presence of the Lord. நான் முதல் சொன்ன சம்பவத்துக்கு இந்த இப்பொழுது இருக்க சம்பவத்துக்கு ஒரு தொடர்பை பார்த்தீர்களா? So if you look at the first contradiction that we spoke and the second one that we looked at. குழந்தையை நீங்கள் முன்னுக்கு குழந்தையை நீங்கள் விட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸை செய்ய விட்டால், ஒரு சின்ன குழந்தை பிரியாஷன வாய்ந்த குழந்தையை கொண்டு விட்டாங்க, அந்த பிரியாஷ ஒரு பெருமைக்காக அந்த